தமிழ்நாட்டில் தொற்று பாதிப்பு அதிகமுள்ள கோவை திருப்பூர் உட்பட 8 மாவட்டங்களை தவிர எஞ்சிய மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்தை தொடங்கலாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்போது நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வருகின்ற 21ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. பரவல் படிப்படியாக குறைந்து வருவதால் மேலும் பல தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அந்த துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். தொற்று அதிகமுள்ள கோவை, ஈரோடு, திருப்பூர், நாகை உட்பட 8 மாவட்டங்களில் தளர்வுகள் அளிக்க வேண்டாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரை செய்துள்ளது. தொற்று குறைந்திருக்கக்கூடிய எஞ்சிய 30 மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பொது போக்குவரத்தை தொடங்கலாம் என்றும் இந்த மாவட்டங்களில் உள்ள வணிக வளாகங்களை திறக்கலாம் என்றும் கூறியுள்ளது. இருப்பினும் வணிக வளாகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை கட்டாயமாக்கவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதையும் கட்டாயமாக்கும் மருத்துவர்கள் நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவில் எப்போது கொரோனா 3ஆம் அலை வரும் என்று எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு தளர்வுகளை மாநிலங்கள் கவனத்தோடு அறிவிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா 2வது அலையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் அஜய்குமார் பல்லா எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஊரடங்கு தளர்வுகளின் போது முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல் போன்ற விதிகளை மக்கள் முறையாக பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனைகள், அதற்கான சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசி செலுத்துவதே நோய் பரவலை கட்டுப்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் கொரோனாவிற்கு எதிராக உள்ள ஒரே ஆயுதம் தடுப்பூசி மட்டுமே என்பதால் தகுதியானவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை அரசு உறுதி செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நோய் தொற்று சங்கிலியை முறியடிப்பதற்கு தடுப்பூசிகளின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ள மத்திய அரசு கள நிலவரங்களை ஆராய்ந்த பிறகே தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்றும் ஊரடங்கு தளர்வுகளை மாநிலங்கள் கவனத்தோடு அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு தொடர்பாக பேசிய எய்ம்ஸ் இயக்குநர் ரன்தீப் குலேரியா பல இடங்களில் கொரோனா விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததால் 3ஆம் அலை தவிர்க்க முடியாதது என்று கூறியுள்ளார். 3வது அலையின் தாக்கம் இப்போதே ஆரம்பித்திருக்கலாம் என்று கருதுவதாக கூறிய குலேரியா நாடு முழுவதும் அடுத்த 6 முதல் 8 வாரங்களில் கொரோனா 3வது அலை தாக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். 2வது அலையில் பாதிக்கப்பட்டவர்கள் 3வது அலையில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொறுத்தே 3வது அலையின் பாதிப்புகள் இருக்கும் என்று அவர் நோய் தொற்று உள்ள பகுதிகளில் பரிசோதனை, கண்காணிப்பு மற்றும் சிகிச்சைகளை தொடர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். டெல்டா பிளஸ் வகை கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவுவதாக கூறிய எய்ம்ஸ் இயக்குநர் அடுத்த சில மாதங்களில் தடுப்பூசி போடாவிட்டால் நோய் தொற்று அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். அதிகப்படியான மக்கள் தொகைக்கு தடுப்பூசி செலுத்துவது பெரும் சவாலாக இருப்பதாகவும் கோவிஷீல்டு 2வது தடுப்பூசிக்கான அதிகப்படியான இடைவெளி மோசமான முடிவாக இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதால் ஈரோடு, கோவை போன்ற பகுதிகளில் அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்து மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். சேலத்தில் தடுப்பூசி கையிருப்பு இல்லாததால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பெரிய நாயக்கன் பாளையத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றது. நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் உள்ள மையத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டதால் அங்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சமீரன் வரும் காலங்களில் கூடுதல் தடுப்பூசிகள் வரும் என நம்புவதாக குறிப்பிட்டார். கூடுதலான தடுப்பூசி டோஸுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இன்னும் வரும் நாள்களில் வரும்பொழுது சமமாக வந்து நகராட்சி பகுதிகளிலையும் ஊரக பகுதிகளையும் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வால்பாறை பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு முகாம் ஏற்பாடு செஞ்சு கிட்டத்தட்ட 1000 மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கேட்டகரியில் போட்டு ஒரு கேம்பை ஏற்பாடு செஞ்சு அதை செய்ய உள்ளோம். ஈரோடு வீரப்பன் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மையத்தில் தடுப்பூசி செலுத்துவதற்காக வெள்ளிக்கிழமை இரவு முதலே மக்கள் காத்திருந்தனர். வீரப்பன் சத்திரம் பகுதி செயலாளர் நடராஜன் தலைமையிலான திமுகவினர் தங்களுக்கு வேண்டியவர்களை பள்ளியின் மற்றொரு நுழைவு வாயில் வழியாக அழைத்துச் சென்று தடுப்பூசி போட்டதாக மக்கள் குற்றஞ்சாட்டினர். காலையில் 1 மணி வெடிக்கால 1 மணிலேருந்து இருந்துட்டு இருக்கிறேங்க. ஆனால் 100 ஊசி தான் போடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 100 ஊசி போட்டாங்கிறாங்க. ஏன்னா கீழ் நிலங்க நாங்கள் என்ன ஊசி போட்டு தரோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் கரை வேட்டி கட்டி திமுக கரை கட்டிட்டு உள்ளே போகிறாங்க வராங்க. எங்களை என்ன இன்னும் கவனிக்கிற பாட்டை காணோம்.
மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை சார்பில் இளங்கோ பள்ளியில் தடுப்பூசி போடப்பட்டது. 700 டோக்கன் விநியோகிக்கப்பட்டு மற்றவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் அந்த மையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நாங்கள் திருநெல்வேலிலேருந்து இங்கே வந்து டிராவல் பண்ணோம், 9 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் வந்துருங்கன்னு சொன்னாங்க. கடைசி பார்த்தா இங்கேயும் வந்து டோக்கன்லாம் முடிஞ்சிருச்சுன்றாங்க. எப்போ டோக்கன் கொடுக்குறாங்க என்னன்ற விஷயம் எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. நாங்களாம் இப்போ ஜாபுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதை போகணும். இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறோம். பட் இன்ஜெக்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. சேலம் மாவட்டத்தில் 121 இடங்களில் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டதால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் சென்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். டோக்கன் வழங்கப்பட்டு 18 முதல் 45 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை பிரிவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கும் நிலை வராது என கூறினார். தடுப்பூசி கட்டாயம் என்கின்ற அந்த நிலையே தமிழகத்தில் தேவை இருக்காது. வட மாநிலங்களை பொறுத்தவரை தடுப்பூசி போட்டுக்கொண்டால் 20 கிலோ கோதுமை இலவசம் என்று அறிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாவிட்டால் அரசு வேலையிலிருந்து காலி செய்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை 2382 பேர் கரும்பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்நிலையில் புனேவின் சீரம் நிறுவனத்திலிருந்து சென்னைக்கு இண்டியோ விமானம் மூலமாக 3,10,150 கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் 27 பார்சல்களில் வந்தடைந்தன. இதனை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் DMS வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். வெப்பசலனம் காரணமாக சென்னை மற்றும் புறநகரில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. வெப்பசலனத்தால் 2 நாட்கள் கடலோர மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் மாலை 6 மணி அளவில் எழும்பூர், அண்ணாநகர், தீநகர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. சுமார் 30 மணி நேரம் மழை நீடித்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து மாநகரம் முழுக்க குளிர்ச்சி பரவியது. தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. அரூர், சின்னாங்குப்பம், கோடிநாதம்பட்டி, கூற்றோடு, தென்கரை கோட்டை, மெஸ்ஸி, மோளையானூர், கவுண்டம்பட்டி, தீர்த்தமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனா்.